ஹலோ வெல்கம் பேக் டு ஜேஎஸ்கி அந்த சேனல் இந்த சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோரா பற்றி தான் பார்க்க போகணும் இந்த கோரா வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கணும் ஆனால் லைட்டாக மெயின்டைன் பண்ணுவோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அப்புறம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோ கோராவோட டைப்ஸ் டைப்ஸாக நான் சொல்கிறேன் எப்படி எப்படி வளர்க்க எப்படி அதை பற்றின்றத நான் டைப் டைப்பாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டேங்க் மே நம்ம மீன் வளர்க்கணுன்னா முக்கியமாக டேங்க் தேவைப்படும் இப்போ நம்ம டேங்க் வந்து ஒரு சைஸ் வந்து குறிப்பிட்ட சைஸ் பொறுத்து தான் நம்ம இந்த கோரா ஃபிஷ் போட முடியும் அது என்ன சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பை ஃபிஃப்டீன் அந்த மாதிரி தான் மினிமம் நீங்கள் அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் அது உங்கள் இஷ்டம் அடுத்து நம்ம டேங்க் முடிச்சிருச்சு டேங்க்கு முடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல இப்போ தண்ணி ஊற்றுறோம்னா என்ன தண்ணி யூஸ் பண்ணலான்னா நீங்கள் வாட்டர் வந்து குளோரின் கலக்காத வாட்டர் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதாவது கிணத்தண்ணா சில தண்ணிலலாம் குளோரின் இருக்காது அந்த மாதிரி தண்ணிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபிஷ் ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி இதோடய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கிட்டே வரும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது நீங்கள் அந்த டேங்க்கு வந்து நல்லா எப்படி சொல்கிறது தண்ணி தெளிவாக அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கோராக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏர் பம்ப் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் இருக்கும் சில கோரா அதில் சில கோரா டைப்ஸ் இருக்குது அதாவது நியர் கோரா பேர் கோராலாம் அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு போடாதான் இருக்கும் நம்ம அதை பிளான்ட் டேங்கில் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அடுத்து நார்மல் கோரான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்ரு தேவையில்லை நீங்கள் நார்மல் கோரா வளர்க்குறதா இருந்தால் நம்ம வந்து ஃபில்டர் மோட்ரு யூஸ் பண்ணால் போதும் அந்த மோட்ரு நீங்கள் ஃபில்டர் மோட்ரு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வார வாரம் அந்த ஃபில்டரை மட்டும் வாஷ் பண்ணினாலே போதும் சரியாயிடும் அப்புறம் டஸ்ட்டு கீழே இருந்தால் நம்ம சைஃபண்ட் டியூப் அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணி வெளியே எடுத்துடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து கோராவோட சில டைப்ஸ் போட முடியும் அந்த டைப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம கோல்டு வந்து பிடிக்கும் ஆனால் அது இதோட போட முடியாது இது வந்து கொஞ்சம் கோல்டோட கொஞ்சம் அக்ரஸிவானது அடுத்த டைப்ஸ் பார்த்திங்கன்னா கோய்காக் கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனால் கூட கோய்காக் போடலாம் கோய்காக் போட்டு அப்புறம் நீங்கள் கோய்காக் போடலாம் அப்புறம் வந்து வேறு என்னென்னா ஷார்க் போடலாம் ஷார்க்கு டெட்ரா பார் வெரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் போடலாம் அது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ டெட்ரா வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா வெரைட்டீஸ்ல நியான் டெட்ரான்னு இருக்கும் மாதிரி பேந்தம் டெட்ரா அந்த மாதிரி நிறைய சாஃப்ட் கேரக்டரில் இருக்கும் டெட்ரா வெரைட்டிஸ்லேயே அந்த மாதிரி டெட்ரா நம்ம வந்து கோரா கூட போட முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா பார் வெரைட்டிஸ் நம்ம பார் வெரைட்டிஸ் எல்லாமே போடலாம் சிச்சிலேட் வெரைட்டிஸில் ஒன்று இருக்குது அது போடலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் ஃபைவ் அது போடலாம் அப்புறம் நீங்கள் வந்து ஷார்க் வெரைட்டிஸ்லேயே நிறைய ஷார்க் இருக்குது ரெயின்போ ஷார்க் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம் ஆனால் திச்சிலேட் போட முடியாது ஓகே காய்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபிஷ்ஷு பற்றி தெரியும்னாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்ம அடுத்த வீடியோட பார்ப்போம் ஓகே ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார்